அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உத்தரப்பிரதேச அரசின் வழக்கில் தற்போது உச்சநீதிமன்றம் தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. மதரசா கல்வி நிலையங்களை புதிய அமைப்பின் கீழ் கொண்டு வந்து கட்டுப்படுத்த உத்தரப்பிரதேசத்தில் சட்டம் இயற்றப்பட்டது. அதில் தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, முழுமையான விவரங்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கடந்த 2004 கொண்டுவரப்பட்ட மதராசா கல்வி வாரிகளுக்கு எதிரான அந்த ஒரு அலகாபாத் உயர்நீதிமன்ற தீர்ப்பை தற்பொழுது உச்சநீதிமன்றம் ரத்து செய்து அதிகாரப்பூர்வ உத்தரவை பிறப்பித்துள்ளது. முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக இந்த மதராசா கல்வி வாரிய சட்டம் என்பது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது எனவும், அதனால் பல்வேறு மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள், அது எனவே அதை மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் அலகாபாத் உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கும். மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கடந்த 2004 சமாஜ்வாதி கட்சியினுடைய ஆட்சியில் இருந்த பொழுது இந்த மதராசா பள்ளிகள் கல்வி வாரிய சட்டம் என்பது கொண்டுவரப்பட்டது. மிக முக்கியமாக பார்க்கிறது. அந்த கல்வி வாரிய சட்டத்தை எதிர்த்துதான் தொடரப்பட்ட வழக்கில் அலகாபாத் உயர்நீதிமன்றம் என்பது அந்த சட்டத்தை ரத்து செய்தும் உத்தரவிட்டது. மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இதற்கு எதிராக மதராசா பள்ளிகள் மற்றும் மதராசா பள்ளியினுடைய ஆசிரியர்கள் சார்பாக மேல்முறையீடு என்பது உச்சநீதிமன்றம் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அந்த வழக்கின் மீதான தீர்ப்பை தரப்பட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூலமணி அமர்வானது வழங்கியிருக்கிறது. இதற்கு ஏற்கனவே இடைக்கால தடை என்பது அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு விதித்து வழக்கினுடைய விசாரணையை உச்சநீதிமன்றம் நடத்தி வந்த நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வ தீர்ப்பை வழங்கியுள்ளது. மிக முக்கியமாக பார்க்கப்படும். அதன் அடிப்படையில் இந்த மதராசா பள்ளிகள் கல்வி வாரி சட்டம் என்று செல்லும் என்ற ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றத்தினுடைய 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வானது வழங்கியுள்ளது. தற்பொழுது இந்த கல்வி வாரி சட்டத்தின் கீழ் சுமார் 13,364 பள்ளிகளில் 12,00,000 மாணவர்கள் படித்து வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரு கருத்தையும் தலைமை நீதிபதி சந்திரசூட் தன்னுடைய தீர்ப்பில் வழங்கியுள்ளார். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.